ஹாய் ஹலோ என் பேர் காயத்ரி தேவி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெனஸ்டேயில் எடுத்த ஒரு வீடியோ தான் ஃபுல் டே கொண்டு வரலான்னு பார்த்தேன் பட் வந்துட்டு நம்ம ஃபுல் டே கொண்டு வந்தால் லென்த்து வீடியோவாக போகுது அது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ஷார்ட் பண்ணிட்டேன் டே அப்படிங்கிறப்ப நான் வேணா ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைமில் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் இல்லைனா உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து ஈவினிங் ரொட்டின் மாதிரி கொடுக்குறேன் நான் தான் ஆல்ரெடி சொன்ன பெருசாக ரொட்டின் இருக்காது ரொட்டின் மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான என்னோடய வேலைகள் போகும் அப்படிங்கிறனால உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் வந்துட்டு நான் என்ன நான் வந்து சாரீ கட்டணும் அப்படின்னு தான் வந்து ஒரு லாஸ்ட் வீடியோலேருந்தே வந்து முடிவு பண்ணியிருந்தேன் நார்மலாக வந்து எனக்கு சாரீ கட்டுறது ரொம்பவே பிடிக்கும் நான் காலேஜில் வந்துட்டு சாரீ கட்டிட்டுவான்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு போகிறது நான் தான் ஏன்னா யாருமே கட்டாதப்ப நம்ம வித்தியாசமாக கட்டிட்டு போனால் அது ஒரு மாதிரி இருக்குமே அப்படிங்கிறனால தான் மோஸ்ட் ஆஃப் நான் சாரீ கட்டிட்டு போக மாட்டேன் காலேஜுக்கு இல்லை என்னையெல்லாம் கம்பல்சரி நீ சாரீ கட்டிட்டு வரணும்னே சொல்ல வேண்டியது சாரீ கட்டிட்டு வரணும் நான் சாரீ கட்டிட்டு போயிடுவேன் ஏன்னா சாரீ கட்டுறது ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்துட்டு இப்போவும் நான் கட்டலாம் நினச்சேன் பட் இப்போ என்னன்னா நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னேன் யோகா கிளாஸ் இருந்தேன் யோ அப்போ யோகா காலையில் எந்திரிச்சு பண்ணணும்னா அப்போ வந்து நான் கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி ட்ரெஸ் போனால் தான் யோகா பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் சேரி கட்டினா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு சரி கொஞ்சம் இந்த இந்த ட்ரெஸ் கொஞ்சம் லூஸ் மா லூஸாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து சேரீயில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஏர்லி மார்னிங் ஒரு நாளைக்கு ட்வைஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு டைமாவது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி அப்படின்னு நான் வச்சுருக்கேன் ட்வைஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அந்த எம்டி ஸ்டோமக்கை பொறுத்து வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இருக்கேன் நான் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்துட்டேன் ஒரு ஒன் வீக் ஆச்சு நான் வந்து சாமி ரூமுக்குள்ளே வந்தேன் வரக்கூடாது அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டு வேலை போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு இட்ஸ் ஓகே இந்த எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி கரெக்டாக செட் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ எனக்கு இந்த கிளாஸ் இதெல்லாம் தனித்தனியாக பண்ணிட்டு இருந்ததுன்னு வச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருந்திருக்கும் பட் இந்த ஒன் வீக்லேயே நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் ஒரு ஏழு நாள் ப்ரோக்ராமில் வந்து அது எல்லாமே முடிச்சிட்டேன் அப்புறம் எனக்கு அப்புறம் இந்த நம்ம க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சுல்ல அதனால் வந்துட்டு ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் க்ளீனும் பண்ணியாச்சு அதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து சாமி ரூம் பூஜா ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் நைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லா பாத்திரம்லாம் கழுவி வச்சு எல்லாம் கூட்டி எல்லாம் தொடச்சி பூஜா ரூம் எல்லாம் மேலே அந்த நம்ம சாமி இது எல்லாத்தையும் வந்து தொடச்சி எல்லாம் பண்ணிட்டேன் அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த ரோஸ் மாலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து இந்த சுமகலி பூஜை மாதிரி வச்சுருந்தில்லையா அந்த அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அந்த அந்த மாலை போட்டிருப்பேன் எனக்கு அப்போ வந்து நம்மளோட சாமிக்கு போட்டிருந்த மாலை வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அதனால வந்துட்டு நான் அது மாதிரி போடணும்னு அப்புறம் நான் வாங்கவே முடியல இருந்தாலும் மல்லிகைப்பூ போட்டால் அந்த மனம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால சரி நம்ம வந்து கொஞ்சம் ரோஸும் இதுவும் இடையிலடையில் வச்சுக்கோ ரோஸ் மட்டுமே ரொம்ப மனம் வராது அதனால் மனம் ரொம்ப கம்மியா இருக்கிறப்போ வைக்க தான் நான் மோஸ்ட் ஆஃப் நினைப்பேன் ஏன்னா மனமா இருக்கிறப்ப தான் வந்து நான் படிச்சது வந்து அப்படி தான் படிச்சிருந்தேன் ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு வாசனையே இருக்கிறப்போ ஒரு வேண்டுதல் வச்சால் கண்டிப்பா பளிக்கும் அப்படிங்கிறத அதனால வந்து எனக்கு மல்லிகைப்பூ போடுறதுதான் ஆசை அது இல்லாம எனக்கு வந்து சாமி ரூமுக்குள்ள போனோம்னாலே எனக்கு ஒரு மாதிரி வாசடிக்கும் நான் காலையில எழுந்து சாமி கும்பிட்டு நான் ஸ்கூல் போயிட்டு லாக் பண்ணிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு போறப்ப நான் ஹால்குள்ளே வர்றப்பவே அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் அதோட சேர்ந்த நம்ம பத்தி அதெல்லாம் இருக்கிறதுல சாம்பார் அணியெல்லாம் போட்டு போனோம் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அதனாலேயே நான் வந்து மல்லிகைப்பூ தான் போடுவேன் சரி இருந்தாலும் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ் வைக்கிறப்ப நம்ம ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு நம்ம சாமிக்குமே அது பயங்கர ஆப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறனால வந்துட்டு நான் வந்துட்டு அந்த எனக்கு அது மாலை போட்டது பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் ரோஸ் வந்து நல்லா டார்க்காக வாங்கிட்டு வந்ததுனால நம்மளுக்கு அங்கங்கே வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம சாமி வந்து இன்னும் கொஞ்சம் அழகான மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க அக்கா வாசல் தெளிச்சுட்டு தான் குளம் போடணுமா அது சாணம் கிடைக்கலன்னு என்னோடய சாணம் கிடைக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு போட்டுக்கலாம் சாணம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக சாணம் போட்டு போடுங்க அதுதான் வந்து நல்லது அப்புறம் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க அக்கா தலையை வாருங்க தலையை வாருங்கன்னு இப்போ வாருந்து பார்த்துங்க என்னோட ரொம்ப லீனாக இருக்கும் பேண்டே வந்து சின்ன பேண்டு தான் அதை அவ்வளோ சுற்றி சுற்றிருக்கேன் அது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இதனால தான் நான் வந்து பின்னுறதில்ல இட்ஸ் சோக நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னா நான் இந்த ஒன் வீக்காகவே பின்னிட்டு தான் இருக்கேன் இப்போ புதுசாக மாதிரி உங்களுக்கு இருக்காது நான் ஒன் வீக்காகவே வந்து வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவிட்டு தான் இருக்கேன் பின்னி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் எனக்கும் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப லீனாக இருக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை பார்க்க பார்க்க அதனால தான் நான் வந்து பின்னுறது இல்லை அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க அட்லீஸ்ட் நீங்கள் சாமி கும்பிட்ற வரைக்கும் போது கீழே மட்டும் பேன் போட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து விட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இட்ஸ் ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அது மாதிரி பண்ணுறேன் அப்புறம் வந்துட்டு நீங்கள் சொன்னால் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி அப்படின்னு சொல்கிறீங்க நான் கேட்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறீங்க கரெக்டாக சொல்கிறீங்க இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அங்கே சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறனால கண்டிப்பாக கேட்டுக்குவேன் அதனால தான் வந்துட்டு நான் இந்த ஒன் வீக்காகவே தலை பின்னிட்டு தான் இருக்கேன் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே கேட்டாங்க என்ன த ஆச்சரியமாக இருக்குது தலை பின்னி வேற மடித்து வேலை வேறு போட்டிருந்தேன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாங்க ஆமாம் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் கா என்னை வந்து அப்புறம் என்னமோ சொல்லணும்னு என்ன யோகா கிளாஸ் வந்துட்டு நான் இப்போ யூடியூப் எல்லாத்துலேயும் வரும் இருந்தாலும் வந்து யோகா வந்து ப்ராப்பராக கற்றுகிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா சாம்பவி மகாமுத்ரா யூசா யோகாவோட ப்ரோக்ராம் வந்து கற்றுக்கிட்டேன் அது செவன் டேஸ் ப்ரோக்ராம் அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு இது நீங்கள் வந்து அதை கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் கற்றுக்கிறது தான் நல்லது எப்பவுமே யோகா அப்படிங்கிறப்ப ஏன்னா மூச்சு வந்து கரெக்டாக எந்த இடத்துல வெளியே விடணுமா உள்ள விடணுமா அப்படிங்கிறது ப்ராப்பராக அங்கே இருந்து கற்றுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஒரு விஷயத்தையாவது ரொட்டீனாக கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது எதுவும் எனக்கு வந்து நார்மலாகவே எனக்கு அந்த ஹெல்த் அந்த மேலே கொஞ்சம் கான்சியஸ் இருக்கும் நார்மலாக அதனால் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்கள் வீட்டிலே திட்டிகிட்டு இருப்பாங்க இதை திங்கக்கூடாது அதை திங்கக்கூடாது அதை திங்க மாட்டேன் இதை திங்க மாட்டேன் பெரிய ஒரு லிஸ்ட்டே இதுக்கு வச்சுட்டுருக்கிறேன் எல்லாத்தையும் என்ன நொறுங்க தின்னாதான் நூறு வயசு வாழலான்னு எங்கள் எங்கள் வீட்டில் அவங்களா ஒரு டை சொல்லிக்குவாங்க டைலாக் நல்லா மென்று சாப்பிடணும்னு சொல்கிற டைலாக் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையுமே சாப்பிடு இருக்கலாம் குண்டாகலாம் அப்படி இப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு பெருசாக குண்டாகிறதுல இஷ்டம் கிடையாது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு உடம்பு இருந்துச்சு நான் தான் வந்து இந்த மீடியம் எனக்கு உடம்பே போதும் அப்படின்னு நானே தான் வந்து குறைச்சிக்கிட்டேன் இப்போவுமே வந்துட்டு எனக்கு அந்த யோகா அந்த இதுலேலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து காலேஜ் படிக்கும்போதே பண்ணியிருந்தேன் வேதாத்ரி மகரிஷி அவரோடது வந்து பண்ணியிருந்தேன் அப்போ வந்து விளையா விளையாட்டுத்தனமாக அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக எதுவுமே நான் பண்ணல அது அவங்க வந்து க ஒரு கடமைக்கு அதாவது பண்ணணும் எக்ஸாம் இருக்குது அந்த ஒரு காலேஜில் வந்து த்ரீ இயர்ஸ் அந்த இது இருக்கும்ல கோர்ஸ் அதுதான் பண்ணியிருந்தேன் அதை வந்து ஒரு கடமைக்கு பண்ணிட்டேன் எதுவுமே இப்போ எக்ஸாம் எழுதுற அளவாக தான் வந்து பண்ணுவேன் எழுதுறதுக்கு அளவாக தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இப்போ வந்து ப்ராப்பராக நான் கற்றுக்கிட்டு அதை வந்து டெய்லியுமே செய்யலான்ட்டுக்கிறேன் அவங்க வந்து ட்வைஸ் செய்ய சொல்லியிருக்காங்க பட் நான் வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் ஆல் செய்யணும்னு முடிவு பண்ணேன் அப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஃபைவ் ஓ நான் வந்து யோகா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அது இன்னைக்கு முடிவே இல்லை ஏன்னா இந்த ஒன் வீக் அப்படியே விட்டுட்டேன் இல்லையா எனக்கு அதுவும் இல்லாமல் பயங்கர எனக்கு ஒர்க்கு எனக்கே நிஜமாலவே முடிவே இல்லை அவ்வளோ உடம்பு அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இங்கே பத்து பதினோரு மணிக்கு தான் தூங்குவேன் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பேசிகிட்ருப்பேன் நான் நார்மலாக இங்கே எல்லாத்தோடையும் நல்லா அந்த கொஞ்சம் பேசுகிற பழக்கம் தான் எனக்கு ரொம்ப அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பழக்கம்லாம் இல்லை நான் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தோடையுமே பேசுவேன் அதனால் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துல்லாம் பேசிட்டு வரேன் இந்த டூ த்ரீ டேஸ் என்னாச்சுன்னா பயங்கர டைரில் ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து தூங்கிடுறேன் அது நேற்று கொஞ்சம் டேட் ஆயிடுச்சேன்னா அந்த பூஜை விலையெல்லாம் அந்த அதெல்லாம் பாத்திரம்லாம் கழுவி எல்லாத்தையும் துடைச்சிட்டு ஒரு நாலு டைமாக துடைக்கணும் தொடச்சங்காட்டி தான் வீடு கொஞ்சம் க்ளியராக ஒரு ரெண்டு டைம் தொடச்சப்பில் வீடு அப்படியே டஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால் நான் நாலு டைம் வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு துடைக்கல அந்த டே டைம்லேயும் மாற்றி மாற்றி மறுபடியும் மறுபடியும் அப்படியே தொடச்சி விட்டுட்டு பூ கட்ட முடியல அப்போது தம்பி அவங்க தூக்கம் வருதுன்ட்டாங்க எனக்கும் பயங்கர டயர்டாயிடுச்சு அப்படியே இப்படி படுத்தா தூங்குற மாதிரி டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்புறம் காலையில் எழுந்தால் பூவே கட்டினேன் அதனால தான் அந்த பூஜை டைமும் அப்படியே லேட் ஆயிடுச்சு அப்புறம் தம்பி வந்து சொல்லிட்டா நைட்டே எனக்கு புளிசாதம் மட்டும் போதும் நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா தம்பிக்கு நார்மலாகவே புளி சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது சிம்பிளாக வைக்கணும் அது இதின்னு போட்டு கண்ணையை பின்னே நான் அந்த மிளகாயை வறுத்து அரைச்சு அதெல்லாம் தம்பிக்கு பிடிக்காது கொஞ்சம் சிம்பிளாக வைக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும் அதனால் எனக்கு அது மட்டும் வச்சு கொடுமா போதும் அப்புறம் வந்து எனக்கு லெமன் ஜூஸ் மட்டும் வச்சு கொடுத்துரு ஸ்நாக்ஸ்க்கு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்புறம் எனக்கும் வந்து காலையில் இருந்துச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு பட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதை தம்பியவங்களை கொண்டே விட்டுட்டு வந்து தான் வந்து சாம்பவி மகாமுத்ரா செஞ்சேன் ஏன்னா லேட் ஆகிடுச்சு அப்புறம் வேறு என்ன இதில் முக்கியமாக சொன்னது என்னென்னா நம்ம வந்து எம்டி ஸ்ம ஸ்டொமக்கில் வந்து செய்யணும் அவ்வளோதான் அதோடய கண்டிஷன் நம்ம இந்த டைமில் செய்ய அந்த டைமில் செய்யணும் கிடையாது காலையில் மூணு மணிலேருந்து ஈவினிங் நைட்டு பதினோரு மணிக்குள்ளே நம்ம எம் எம்டி ஸ்டொமக்கில் வந்து செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இட்ஸ் ஓகேன்னு வந்துட்டு நான் வந்து சரி நாளையிலேருந்து ப்ராப்பராக ஆக்கிடணும் பட் இன்னைக்கு வந்துட்டு ஸ்டா ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்து தான் நான் செஞ்சேன் அவர் வழியாக வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த மாலை வந்துட்டு சாமிக்கு போட்டிருக்க வந்து பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் நார்மலாக நம்ம வந்து இந்த ரோஸ் ரோஸ் இதை மட்டும் வைக்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து அங்கங்கே ரோஸ் இருக்கிறதுக்கும் எனக்கு வந்து நம்ம சாமி ரூமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானே ஒரு பத்து நிமிஷம் கொஞ்ச நேரம் நம்ம சாமி ரூமை பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கல வந்துட்டு தொடச்சுட்டு தான் நம்மளோட சாமி ரூமே பட் அந்த ஸ்டைல்ஸ்ல என்ன ஆகும்னா எதை வச்சோம்னாலும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் இதுக்கு மேலே நீங்கள் சோப் போட்டு தொடச்சாலும் அது போகாது அப்படியே ரொம்ப போட்டு இந்த மஞ்சியெல்லாம் வச்சு அழுத்தினீங்கன்னா அதில் இருக்கிற கலரே போயிடும் அந்தளவுக்கு ஆயிரும் நிறைய பக்கம் நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் அதனால வந்து நேற்று அப்படியே வச்சு அந்த எண்ணெய் அதெல்லாம் வச்சு மட்டும் ஒரு தொட மட்டும் தொடச்சுட்டேன் ஓகே நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு அப்படின்ட்டு இப்போ கிச்சனுக்கு வந்தடலாம் நான் ஓரளவுக்கு வந்துட்டு சாப்பாடை வந்து வே வடிச்சே விட்டு உன்னை புளி மட்டும் ஊற வச்சிருந்தேன் அந்த வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே புளி மட்டும் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ புளி சாதம் வந்து ரெடி பண்ணோம் நீங்கள் வந்து சிம்பிளாக செய்கிறத மட்டும் வீடியோ காட்டுங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் என் கடைசிலே வந்து என் கிராமத்தில் ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் செய்வாங்க இல்லைன்னா எங்கள் அம்மா நார்மலாக என்ன பண்ண நைட்டு பழைய சாதம் இருக்கலாம் அதில் புளி ஊற்றி நார்மலாக வெங்காயம் வரமிளகாய் போட்டு தாளித்து கொடுத்துருவாங்க க அந்த கொண்ட இந்த என்னென்ன அது நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதையும் வறுத்து போட்டு கொடுத்துருவாங்க தம்பி எனக்கு அது எதுவுமே வேணால் நீ சிம்பிளாக செஞ்சு சொல்லிட்டேன் நார்மலாக புளிசத்துக்கு வந்து எனக்கு வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மொறுவலாக வதக்கி நல்ல நீல வதக்கி அந்த மாதிரி செஞ்சால் எனக்கு பிடிக்கும் தம்பியும் அதே கேரக்டர் தான் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் அவன் சுத்தமாக சாப்பிட மாட்டான் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சாப்பிடவே மாட்டான் பட் அதில் வந்து அந்த இருக்கிறப்ப அவனுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் வந்து அந்த வெங்காயம் எல்லாம் சரி கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் ஓரளவுக்கு வந்து கிச்சனும் க்ளீனாக தான் செய்யணும் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான இது தான் அப்படிங்கிறனால கிச்சனும் க்ளீனாக தான் இருந்துச்சு நான் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணுட்டு இருக்கிறேன் ஏர்லி மார்னிங் வந்து அட்லீஸ்ட் ஸ்பால் காப்பியை தவிர ஒரு சுக்குமல்லி காப்பி அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு பட் அதை இப்படியே விட்டுவிட்டேன் மறுபடியும் அந்த ரொட்டீன் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டுருக்கேன் அதை எப்படி மறுபடியும் ப்ராப்பர் ஆக்கிறது ஒரு மாதிரி இன்னும் செட் ஆகி கரெக்டாக ஒரு வீடு செட்டாகி வேலையே இல்லை அந்த இந்த ரொட்டீன் வேலை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியே இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒன்று கண்ணே பின்னேன்னு அப்புறம் அங்கே இங்கேயும் எல்லாத்துக்குமே நார்மலாக அங்கே இங்கேயே போயிட்டு போய்ட்டு வரனால எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுது அதனால் கரெக்டாக வந்துட்டு என்னால் முடியல அட்லீஸ்ட் கார்லி ஏர்லி மார்னிங் வந்து அது சுக்குமல்லி காஃபி குடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அது இந்த ஒரு ஒன் வீக்கில் வந்து அதை மாற்றி கொண்டு வந்துருவேன் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில் வந்து வானிலை வச்சிடலாம் ஓ ஓரளவுக்கு வந்து தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் விட்டுங்க ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ அந்த புளி கரைசல் செய்ய போகிறீங்கன்னு அது உங்களுக்கு தானே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த எல்லாம் இப்படி ப்ராப்பராக இருக்கணும் இந்த அந்த ஒட்டனிலாம் அடித்து மேலே அடிக்கிறது என்னாகவும் கீழே வந்துடும் கீழே கால் அடிக்கிறப்பவும் இந்த உள்ளே வந்துடும் இன்னுமே பார்த்திங்கன்னா தூசி இருக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே கார்னர் ஃப்ளாட் வேறு வீடு அப்படிங்கிறனால நம்ம இந்த கிச்சன் இந்த ஓரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப என்னாகும்னா அந்த மா வண்டிகளாக திரும்புகிறப்ப ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே டஸ்ட்டு வந்துடும் எனக்கு அதுவே பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால தான் என்னாலும் அதை தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு டைம் அப்படியே விட்டுருவேன் டென்ஷன் ஆகிப்போ அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஒரு டைம் அப்புறம் அதை நம்ம தானே செய்யணும் அப்படின்னா செய்வேன் அப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சி விட்டு வர மிளகாய் அந்த குண்டு வரமிளகாய் அதை போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு

சிங்கில் தள்ளிட்டு எங்கெங்கெல்லாம் தூக்கி வைக்க வேண்டியோமா அதையெல்லாம் அங்கங்கே தூக்கி வச்சுட்டு பாத்திரம் பத்திரம் கூட ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து கழுவிக்கலாம் ஆனால் கிச்சன் வந்து அப்படியே கிடந்துச்சுன்னு வச்சுங்களேன் நிறைய வேலை வேலை ரொம்ப அப்படியே அங்கங்கே இருக்கிறத தூக்கி அங்கங்கே தான் வைக்கணும் அதுவே நம்மளுக்கு பெரிய வேலையா இருக்கும் அதனால வந்து இந்த கிச்சன் ரொம்ப வேலை செய்கிறீங்கனாலும் டக்குன்னு கொண்டு வந்து கிச்சனில் தர வேண்டியதை தள்ளிட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு கே ஒரு கூட்டு கூட்டிகிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துங்க அப்புறமா கூட கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வந்து போய் பாத்திரம் கழி இது பண்ணிக்கலாம் அது கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ள கிச்சன் க்ளீனாக இருக்கிறப்ப நம்மளுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் விழுந்துருந்துச்சேன் அதை மட்டும் கடைகடன் கழுவி வச்சிட்டோம்னு சொன்னால் வந்து நம்ம யோகா போய் நம்ம பாட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறனால இருந்த பாத்திரத்தை மட்டும் கடைகடன் வந்து நான் கழுவி வச்சுட்டேன் கஞ்சி வடித்து வச்சுட்டு அதை எடுத்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா உதிரி அந்த அரிசி அப்படிங்கிறத அதை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புளிக்கு அரைச்சலும் வந்து இதாயிரும் நீ நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு அந்த நிறைய வறுத்த அரைச்சி போட்ட புளி சாதம் தான் பிடிக்கும் நினைக்கிறேன் இப்படி யார் எவ்வளோ யாரும் இப்படி புளி சாதம் கிளறிங்குறது இல்லை பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் கிராமங்கள்ல அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் புளி சாதம் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் இப்படி செய்வாங்க எல்லா கிராமத்தையும் நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை எல்லா கிராமமும் நல்லா எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சு செய்கிற புளி சாதமாவும் இருக்கலாம் பட் எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வாங்க அவர் வந்து நான் தம்பி அவங்களை வந்து நீ கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பசங்களை எழுந்திரிச்சு குளிக்கிற சொல்லிவிட்டு எலிப்பூட்டிட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் பூவெல்லாம் நல்லா பூத்து இருந்துச்சு அப்புறம் கோலம் வந்து நான் இருந்து வந்து போட்டுட்டு போயிட்டேன் என்ன இன்றைக்கி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போய்ட்டேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் நேற்றெல்லாம் ஃபுல்லாக கழுவி இது பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் இன்னொரு ரெண்டு டைம் கழுவுன வெளியே எல்லாமே அவர் வந்து நம்ம அந்த உருளில நான் எதுவுமே போடல ஏன்னா டஸ்ட்டு ஆகிட்டே இருந்தங்காட்டி இந்த ஒன் வீக்காகவே நான் உருளியில் பூவே போடல சரி இன்னைக்கு தான் போடலான்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது ஒரு ஒன்றரை கூட தண்ணி பிடிக்க எங்களோட அந்த பூ போடுற இதுவே பார்த்துட்டிங்கன்னா வெளியே வந்து நான் விளக்கு வச்சுருந்தேன் அதை அதெல்லாம் கழுவி கொண்டு வந்து காலையில் விளக்கெல்லாம் வச்சுருப்பேன் ஏன்னா காலையில் வந்து கொசு கடிச்சிட்டு மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்டு நான் வரவே இல்லை நான் தம்பியை அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் யோகா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த யோகா வந்துட்டு நீங்கள் நேரடியாக போய் கற்றுக்கிறது தான் நல்லது திருச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யாராச்சும் யோகா போகிறது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு செப்டம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு இதே செவன் டேஸ் ப்ரோக்ராம்ஸ் சாம்பவி மகாபுத்ரா வந்து ந நடக்குது நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன் நான் ஃபோன் நம்பர் தரேன் நீ ப்ராப்பராக கற்றுக்கிற இஷ்டம்னால் கற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் வந்து நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறனால இந்த ஆன்சர் சொல்கிறேன் கம்பல்சரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு மாரி இஷ்டம் இருந்தால் அதை போலாம் நான் வந்து அங்கே போனால் யோகாலாம் முடிச்சுட்டு வந்து தான் வந்துட்டு ஏன்னா எனக்கு டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு இப்படி நமக்கு ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்த உடனே சாவியெல்லாம் கூட அங்கே வீட்டு லாக் பண்ணிவிட்டு போய் யோகா செய்ய போயிட்டேன் அப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம நம்ம பூவெல்லாம் வந்து நம்ம அந்த கொஞ்சம் உருளியில போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ல நிறைய போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறனே கொஞ்சமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப போட்டு சீக்கிரமாக இதாகிடுது ஒரு ஒன்றும் நிறைய போட்டுருந்தோம்னு வச்சுங்களேன் அது ஒரு மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறனால போது இதுவே வந்து ஒரு மாதிரி ப்ளஸன் தான் இருக்கும் வீட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கிறப்போ ஸோ அதனால அதை வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது இந்த பூவெல்லாம் நம்ம வீட்டிலேயே பூக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் இல்லாதனால டெய்லி கடையில் கடையில் தான் வாங்கிட்டு வந்து போட வேண்டியதாக இருக்குது ஒருத்தன் கேட்டீங்க எப்படிங்க அவங்களுக்கு மட்டும் டெய்லி மல்லிகைப்பூ கிடைக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வாங்கிட்டு தான் வர்றேன் நான் டெய்லி வாங்கிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஐடியா கிடைச்சிருச்சேன் என்ன ஐடியாரா வலிப்பு சீசன் கம்மியானாலும் கொஞ்சம் வலிப்பு வாங்கி கொஞ்சம் ரோஸ் வாங்கி மிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம்னு ஒரு ரெடியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் வந்து நம்ம இந்த அந்த ஆடி பதினெட்டுக்கு போட்ட செடி எல்லாமே வந்துருச்சு இன்னும் வெளியெல்லாம் நிறைய செடி இருக்குது உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இந்த இதில் போட்ட செடி எல்லாமே வந்துருச்சு ஏன்னா கீழே போட்டதெல்லாம் நிறையா களை எல்லாமே சேர்ந்து முளைச்சிருக்கறனால உங்களுக்கு கரெக்டாக காட்ட முடியல அப்புறம் வீடியோவும் லென்த் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு காரணம் நான் வந்து இந்த நம்ம அந்த ஹாலில் வந்து அந்த இது இருக்குல்ல அந்த உடன் இது அதில் வந்து இந்த இது வாங்கிச்சோம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால எல்லாமே ரெட்டாக இருக்கிற கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இப்பதான் டிமார்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்த வச்சோடனே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டேன் சோகே மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து கம்மிட் பண்ணி